ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் மெனு. போன வாரம் நம்ம கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வாரம் நம்ம இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம இட்லி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப குறைவாக சேர்த்தா போதும். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இது கூடவே 3/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி பொடி பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து லைட்டாக சூடு ஆறட்டும். நான் இந்த பவுலில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவு இருக்கும். இதில் வந்து நம்ம வெல்லம் சிரப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இதை டேரெக்டாக வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடியே சேர்த்துட்டேன், அதனால் நான் இப்போ சேர்க்கல. கூடவே 1/2 கப் அளவு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காவை வந்து துருவியும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோன்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பாகு வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இட்லி மாவு பத்துக்கு தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா பணியாரம் வந்து நல்லா வராது. அதனால தான் வெள்ளைப்பாகு காய்ச்சிறப்போ தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கணும். வெள்ளைப்பாகில் தண்ணி நிறையா சேர்த்துட்டோம்னா அது மாவில் சேர்க்குறப்ப மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு சர்க்கரை சரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பணியாரக்கல்ல சூடு பண்ணிடலாம். கல் சூடானதும் அதில் எல்லா குழியிலையும் ஒரு ஒரு ட்ராப் நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு 4-5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி போட்டுடலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.